Hello friends, welcome back to our channel Crafting with Tiny Wool. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டோம்ஸ் ஓட மெட்டாலிக் பிரஷ் பென்னோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் பிரஷ் பென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஷேட்ஸ் வந்து வருது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ். இந்த மெட்டாலிக் ப்ரஷ் பென்னோட பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலி ஃபார் காலிகிராஃபிக் யூஸ் பண்ணலாம், அதுமாதிரி டெக்கரேட்டிவ் ரைட்டிங்க்கு யூஸ் பண்ணலாம். இதோட பேக்கேஜிங்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ப்ரஷ் டிப் வந்து சூப்பர் சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ குயிக்காக இப்போ நம்ம எல்லாத்தையும் ஸ்குவாச் பண்ணி பார்த்துடலாம், ப்ரஷ்ஷோட டிப் எப்படி இருக்குன்னு, அதேமாதிரி அதோட மெட்டாலிக் ஃபினிஷ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நான் இதை வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் சார்ட்டில் வந்து ஸ்குவாச் பண்ணி காட்டுறேன், ஒன்று பிளாக் அண்ட் ஒயிட், ஸோ தட் மெட்டாலிக் எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ பென்னோட அவுட்டர் கவர் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது, அதுக்கு மேலே ஃபுல்லாகவே வந்து காலிகிராஃபி ஆல்பபெட்ஸ்லாம் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பென்னோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கர் பென்மே நல்லா குண்டாக இருக்குது, கேப் வந்து நல்லா க்ரிப்பாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ மெட்டாலிக் ப்ரஷ் பென்னோட டிப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபைன் டிப்பாக தெரியுது. ஸோ நான் க்ளோஸ்அப் ஷாட் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம குயிக்காக ஸ்குவாச் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதே இதை ஒயிட் ஷீட்லையும் ஸ்குவாச் பண்ணுறேன், அதேமாதிரி பிளாக் ஷீட்லையும் ஸ்குவாச் பண்ணுறேன். இது ஸ்குவாச் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மெட்டாலிக் எஃபெக்ட் வந்து வருது, டபுள் ஷேடில் இருக்குது. பென்னோட இங்க் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாக இருக்குது, அதுவுமே பென் வந்து சூப்பராக கிளைட் ஆகுது. பென்னோட இங்க் வந்து ஜூஸியாக இருந்தாலும் நம்ம கிளைட் பண்ணி எழுதுகிறப்பையே வந்து ட்ரை ஆகிடுது, சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரையிங்காக இருக்குது. ஸோ எந்த ஸ்மஜ்ஜுமே இல்லை, நீட்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறப்பே தெரியும் உங்களுக்கு எப்படி அந்த மெட்டாலிக் எஃபெக்ட் வந்து இருக்குது அப்படின்றது. இந்த மெட்டாலிக் ப்ரஷ் பென்னோட டிப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளெக்சிபிளாகவே இருக்குது. ஸோ இது நீங்கள் காலிகிராஃபிக்லாம் யூஸ் பண்ணலாம், ஈஸியாக இருக்கும். ஸோ பிக்னஸ் வந்து கற்றுக்கிறதுக்கு இந்த பென்னை கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பென்னை வந்து நான் ஸ்குவாச் பண்ணுற பாருங்கள், நல்லா உங்களோட இங்க் வந்து ஜூஸியாக தெரியுது. ஸோ பிக்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கு, நல்லா ப்ரைட்டாக தெரியுது ஷீட்டில் வந்து கலர் ஸ்குவாச் பண்ணுறப்ப. ஸோ இந்த மெட்டாலிக்கோட லுக் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் சார்ட்டில் இன்னும் வைப்ரண்ட்டாகவே தெரியுது. இந்த செட்டில் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் மெட்டாலிக் கலரும் கொடுத்துருக்காங்க, அது வந்து பார்க்க நல்லா சில்வர் ஷிம்மர் மாதிரி இருக்குது லுக்கு, அதேமாதிரி க்ரே கலரும் வருது. டோம்ஸோட மெட்டாலிக் ப்ரஷ் பென் கிட்டில் வர 10 கலரையும் ஸ்குவாச் பண்ணி முடித்தாச்சு. இதில் கொடுத்துருக்க எல்லா கலர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வைப்ரண்ட்டாகவும் இருக்குது, பேஸ்டல் லுக்லேயும் இருக்குது, நல்ல மெட்டாலிக் ஃபினிஷ் வந்து வந்திருக்கு. ஸோ இதில் கொடுத்துருக்க எல்லா ஷேடுமே வந்து பார்த்திங்கன்னா ரிப்பிட்டேட்டிவாக இல்லாமல் நல்லா ஷேட் டிஃப்ரென்ஸோடு இருக்குது. ஸோ இப்போ குயிக்காக இந்த 10 ஷேடையும் நான் நேம் பண்ணிடுறேன். இந்த டோம்ஸோட மெட்டாலிக் ப்ரஷ் பென் வந்து வர்த்தா அப்படின்னு என்னோடய ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மஸ்ட் பைன்னு சொல்லுவேன். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த இந்தியன் ப்ராண்ட்லேயும் மெட்டாலிக் ப்ரஷ் பென் வந்து 250 ரேஞ்சில் இல்லவே இல்லை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் கொடுத்துருக்க கலர் ஷேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீனு, சி ப்ளூ, ப்ளூ கொடுத்துருக்காங்க, வயலட், பிங்க், ஆரஞ்ச், எல்லோ, ப்ரௌன், சில்வர் அண்ட் க்ரே. இதில் கொடுத்துருக்க எல்லோ அண்ட் ப்ரௌன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோல்டு அண்ட் காப்பர் ஃபினிஷில் இருக்குது. இப்போ நான் எல்லா கலரையும் நல்லா க்ளோஸ்அப்பில் காட்டுறேன், ஸோ தட் உங்களுக்கு மெட்டாலிக் லுக் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு இந்த மெட்டாலிக் ப்ரஷ் பென் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ராடக்ட் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மெட்டாலிக் பென்னை நீங்கள் காலிகிராஃபி ரைட்டிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மெட்டாலிக் ப்ரஷ் பென் வந்து பிளாக் கலர் சர்ஃபேஸில் இருக்கிறது பிடிச்சிருக்கா, ஒயிட் கலர் சர்ஃபேஸில் இருக்க பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். டோம்ஸோட நார்மல் ப்ரஷ் பென் ரிவ்யூ ப்ளஸ் ஒரு டெமோவும் நம்ம சேனலில் இருக்குது, அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். அந்த வீடியோக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டோம்ஸோட மெட்டாலிக் ப்ரஷ் பென்னில் பெருசாக நெகட்டிவாக நான் எதுவுமே ஃபீல் பண்ணல. இதோட ப்ளஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் அவங்க கொடுத்துருக்க சாய்ஸ் ஆஃப் கலர்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, அதுமாரி பென்னோட டிப் ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இதில் கொடுத்துருந்த இங்கோட பிக்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரைட்டாகவே இருந்தது, அதேமாதிரி இதோட ப்ரைஸ் ரேஞ்சும் மற்ற ப்ராண்டோட கம்பேர் பண்ணுறப்ப இது காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நான் இந்த பென்னில் ஃபீல் பண்ண ப்ளஸ்ஸு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.